ஆண்டவரும் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை என்ற தின தியானத்தின் மூலமாக எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கூட கர்த்தரை வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் எடுத்து வாசிக்க கேட்கலாம் அப்போ சொல் நடவடிக்கைகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசந்த வாசிக்க கேட்போம் பவுலே பவுலே பயப்படாதே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் ஓகே தேவன் உனக்கு தயை பண்ணினார் என்றார்கள் தேவன் உனக்கு தயை பண்ணினார் ஹாலையிலுயா இங்க ஒரு சம்பவம் நடக்கிறத நான் பார்க்கிறோம் பவுல் பிரியாணப்பட்டு போகிறார் அவரை சிறையாக்கி கொண்டு போகிறார்கள் பதிமூன்றாம் வசந்த வாசிப்பீங்கன்னா அங்க கிரேத்தா தீவுக்கு அருகே ஓடினார்கள் அங்க பார்த்தனா ஒரு பெரிய புயல் காற்றவங்களை பாதிக்கிறது பதினான்காம் வசந்தில் வாசிக்கும் போது கொஞ்ச நேரத்துக்குள்ளே யுரோக்களித்தான் இன்னும் கடுங்காற்று அதன் மேல் மோதிற்று ஒரு பெரிய புயலை அவர்கள் சந்திக்கிறார்கள் யுரோக்களித்தான் என்ற ஒரு புயல் கப்பலை சேதப்படுத்துகிறது தப்பி பிழைப்போம் என்று நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையா இருந்ததா இருபத்தி ரெண்டாவது வசந்த வாசிக்கும் போது ஆகிலும் திடமனதாயிரங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன் கப்பர் சேதமையல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் உண்டாகாது பவுல் அங்கே சொல்றாரு உங்களுக்கு ஒரு சேதமும் உண்டாகாது கப்பர் தான் சேதமாகும் பிராண சேதம் உண்டாகாது அதன் பிறகுதான் சொல்றாரு பவுலே நீ பயப்படாது நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும் ஹாலையிலு தேவ பிள்ளையில குறித்த தேவ திட்டம் இருந்தது அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த ஒரு பவுல் நிமித்தம் அதை முழு கப்பலுக்குரியும் கத்தர் பாதுகாக்கத்தார் ஹாலை லுயா பெருங்காற்று அடித்தது பெரும் பயங்கரமான மழை வந்தது பல விதமான சேதம் வந்தது அமைன் தப்பி பிழைப்பும் நாங்கள் அதில் இருக்கிற ஒருத்தருக்கு நம்பிக்கையே இல்லை ஆனால் பவுல் கர்த்தரை சார்ந்ததுனால கர்த்தரை நம்பி இருந்தனால என்ன நடந்தது ஆண்டவர் பவுலை பாதுகாக்கிறார் ஹாலை தேவ தேவப்பிள்ளையில ஒருவேளை உங்க வாழ்க்கையிலும் பலவிதமான புயல் வீசி கொண்டிருக்கான் காற்று அடித்து கொண்டு சத்துரு வெள்ளம் போல வந்து கொண்டு பிரச்சனைகளை போராட்டங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா வியாதியில் பலவீனத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா வறுமையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா ஒரு பரிசுத்தமாக வாழ முடியாத கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா எப்படிப்பட்ட புயல் உங்களை மோதி கொண்டிருக்கிறது இருக்கிறது எப்படிப்பட்ட காற்று உங்கள் மேல் அடித்து கொண்டு இருக்கிறது பயப்படாதீங்க ஒரு நிறைய எழுந்து போயிருக்கலாம் ஒரு நிந்தை அவமானத்துக்குட்பட்டு இருக்கலாம் பல விதமான வழி சொற்கள் உங்க மேலே வந்திருக்கு பிள்ளைகளா அருமையா தேவ உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களும் ஒரு பிசாசு உங்களை தொட முடியாது உங்க வாழ்க்கையில ஆண்டர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க அனுபவிக்கிற வரையிலும் ஒரு சத்துரு உங்களை தொட முடியாது ஆலையிலுயா நிச்சயமா சொல்றேன் ஆண்டவர் எதற்காக உங்களை தெரிந்து கொண்டாரோ எதற்காக முன்குறித்தாரோ என்னென்ன ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில வைத்திருக்கிறாரோ நூற்றுக்கு நூறு அது நிறைவேறித்தான் ஆகும் சோந்து போகாதீங்க பயப்படாதீங்க அவர் எல்லாவற்றையும் அழகா செய்து முடிப்பார் இப்ப இருக்கிற காற்றை பார்த்து இப்ப இருக்கிற புயலை பார்த்து இப்ப இருக்கிற மழையை பார்த்து சோந்து போகாதீங்க கர்த்த உங்களை பாதுகாப்பார் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார் கண்களை மூடி நாம சபிக்கலாம் அன்பு தகப்பனே உமக்கு சோத்துற பவுல பார்த்து சொன்னீங்களே பயப்படாத பயப்படாத அன்றரே இந்த யூரோ என்ற புயல் சேதப்படுத்தினது ஆண்டவரே ஆனா கப்பர் சேதம் என்று பிராண சேதம் ஒன்றுமில்லைன்னு சொல்லுபோ எங்க வாழ்க்கையில் பல சேதங்களை இதுவரையிலும் பல இழப்புகளை ஒருவேளை நஷ்டங்களை பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த நாள் முதற்கொண்டு கொண்டு இனி ஒரு சேதம் உண்டாகாதபடி கர்த்தர்களுக்கு தயை உண்டு பண்ணும்படியாக சபைக்கிறான்ப்பா இவர்கள் பாதுகாத்து இவர்கள் ஆசீர்வதிக்கும்படியாக சபைக்கிறேன் கிருபை ஒப்பு கொடுக்குறேன் உங்கள் தயவு இவர்களுக்கு உண்டாகட்டும் இன்னைக்கு பவுலுக்கு அந்த தய உண்டானது போல் உங்களுக்கு அன்றரை இவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாளில் உங்கள் கண்களில் தய உண்டு பண்ணும்படியாக நான் சபைக்கிறேன் இந்த நாளை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளுங்க ஏசுவின் மூலம் ஜபம் கிளப்புதாவே ஆமேன் நிச்சயமாவே கத்துடைய தயவு உங்களுக்கு இருக்கிறது எந்த காற்றடித்தாலும் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது ஆண்டத்தவங்களை ஆசிரதிப்பராக ஆமேன்